Hi friends, இன்னைக்கு நாம எல்லோருக்குமே பிடிச்ச டேஸ்டியான KFC chicken எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. KFC chicken ஓட ஸ்பெஷலே அது மேல் லேயர் கிரஞ்சினஸ் தான். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இன்னைக்கு தயிர் எடுத்துக்கேன். கூடவே ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள், உப்பு, गरम मसाला पाउडर इदेल्लाम सेर्त्तु मिक्स पण्णिक्कुंग. इंद स्पाइस पाउडर्स्लाम पोट्टु चिकन ऊर वच्चोम्ना रोम्ब टेस्टिया इरुक्कुम. कूडवे मंजल तूल ऑप्शनल दान, उंगलुक्कु वेणुम्ना सेर्त्तुक्कुंग. इंजी पूंडु पेस्ट एल्लाम सेर्त्तु नल्ला मिक्स पण्णि विट्टुंग. मिक्स पण्णि विट्टुट्टु चिकन ऐड पण्णिक्कुंग. चिकन ऐड पण्णि नल्ला ओरु 10 निमिषम अलावुक्कु चिकन वंदु मसाला कूड नम्म कैयाडवे पिणैंजु विट्टुक्किट्टे इरुक्कणुम். அப்பதா மசாலாஸ்லாம் சிக்கனுக்குள்ள இறங்கும். இன்னைக்கு நாங்கள் எடுத்துக்கிறது எல்லாமே சின்ன சின்ன பீசஸ் தான். நீங்கள் பெரிய பீஸ் எடுத்தீங்கன்னா அதில் கீரல் போட்டு நீங்கள் சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க. அப்போ தான் அதுக்குள்ளே மசாலாஸ்லாம் இறங்கும். சிக்கன் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 6 to 8 hours ஊற வச்சிடணும். ஊறின அளவுக்கு தான் சிக்கன் எல்லாம் டேஸ்டியாக வரும். இப்போ சிக்கனை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து சிக்கனை எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 8 hours அப்புறம் ஒரு பவுலில் மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். கூடவே பெப்பர், மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லைனா அங்கங்கே உப்பு தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சிக்கன் பீஸை அதுக்குள்ளே போட்டு பிரட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கோட்டிங் தான். இந்த இதில் வந்து கோட்டிங் கொடுக்கறது தான் மெயின். இது வந்து தண்ணியில் ஒரு சில் வாட்டரில் வந்து ஒரு 2 to 3 seconds இருக்கிற மாதிரி சிக்கனை டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை வந்து செகண்ட் கோட்டிங் கொடுக்கறதுக்காக மாவில் போட்டு நல்லா பிணைஞ்ச மாதிரி பிரட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பிணைஞ்சிட்டிங்கன்னா தான் அந்த மேலே க்ரன்ச்சினஸ் வந்து தெரியும். இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் உடனே எண்ணெயில் போட்டு பாயில் பண்ணிவிடுங்க. நீங்கள் பிணைஞ்சு வச்சு எல்லா சிக்கனும் பிணைஞ்சு வச்சு போடலான்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சரியாக வராது. மேலே வந்து அந்த க்ரன்ச்சினஸ் வராது. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்மளோட டேஸ்டியான KFC சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி தான். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.